வணக்கம். இலங்கையில் நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து லங்காபோர் தொலைக்காட்சி வெவ்வேறு தகவல்களை உங்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த வகையில் இப்போது இலங்கையில் நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தற்போதைய தேர்தல் நிலவரம். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 9வது நாடாளுமன்றத்துக்கான புதிய உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தலின் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது. குறித்த வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று மாலை 5 மணி வரையில் இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் மக்கள் ஆர்வமாக வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களித்து வருவதாக எமது செய்தி தொடர்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் மலையகத்திலும் அமைதியான முறையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் எமது செய்தி தொடர்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதே நேரம் நாடளாவிய ரீதியில் 12,985 வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இந்த முறை பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக 1,62,63,885 வாக்காளர்கள் தகுதி பெற்றிருக்கின்றனர். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேரை தெரிவு செய்வதற்காக 22 தேர்தல் மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 7,452 வேட்பாளர்கள் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இவர்களில் 3,652 பேர் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடுவதுடன் 3,800 பேர் சுயேட்சை குழுக்களிலும் போட்டியிடுகின்றனர். யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் வாக்களிப்பில் மக்கள் ஆர்வம். 9வது பாராளுமன்ற பொதுத் தேர்தலின் வாக்களிப்பு செயற்பாடுகள் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியின் வாக்களிப்பு நிலையங்களில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மக்கள் வாக்களிப்பில் ஈடுபடுவதை காண முடிகின்றது. காலையிலேயே மக்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று சமூக இடைவெளியினை பேணி சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி வாக்களித்து வருகின்றனர். யாழ் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் எந்தவிதமான அச்சமுமின்றி கட்டுப்பாடுகளுமின்றி மக்கள் சுதந்திரமாக வாக்களிப்பதை அவதானிக்க முடிகின்றது. இதேவேளை இன்று முற்பகல் 10 மணி வரை பதிவாகிய வாக்களிப்பு வீதங்கள் பின்வருமாறு. கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகிய வாக்களிப்பு வீதம் 25%, மாத்தறை மாவட்டத்தில் 22%, குருநாகல் மாவட்டத்தில் 20%, கண்டி மாவட்டத்தில் 25%, புத்தளம் மாவட்டத்தில் 16%, யாழ் மாவட்டத்தில் 20%, மன்னார் மாவட்டத்தில் 16.8%, முல்லைத்தீவு மாவட்டத்தில் 13%, கிளிநொச்சி மாவட்டத்தில் 25%, காலி மாவட்டத்தில் 20%, ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் 24%, கேகாலை மாவட்டத்தில் 25%, வவுனியா மாவட்டத்தில் 16%, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 30%, மொன்றாகலை மாவட்டத்தில் 35%, ரத்தினபுரி மற்றும் மதுரை மாவட்டங்களில் 25%, ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் 24%, திகாமண்டுள்ள பிரதேசத்தில் 19%, நுவரெலியாவில் 25%, மாத்தலை மற்றும் அம்மாந்தோட்டை பகுதிகளில் 25%, புலனறுவையில் 28% பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.